அனைவருக்கும் வணக்கம். எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வந்தே தீரும் என்று கூறி இன்றைய வகுப்பில் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 குற்றவியல் நடைமுறை விதிகள் 2019 இந்த ரூல் 99 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த அட்ஜன்மெண்ட் என்று சொல்லுகின்ற அத்தியாயம் எது? இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸில் என்று சொன்னால் அத்தியாயம் 16. ஓகே, இப்போ அந்த ரூல் 99 என்ன சொல்லுது என்று சொன்னால், அட்ஜன்மெண்ட் டு பி இன் ரைட்டிங், ஒத்தி வைக்கப்படுதல், எழுத்தில் இருத்தல் வேண்டும். இப்போ எப்பவும் போல இப்போ நீதிமன்றத்தில் நம்ம பிராக்டிஸ்னாலாம் நல்லா தெரியும். இப்போ நம்ம ஆஸ் பர் அவர் ஆஸ் யூஷுவலாக இது ஒரு கோர்ட் மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிப்போம். நீதிமன்றம், இவன் அலிஜ் அக்யூஸ்டு, ஒன்று சிறையிலிருந்து கொண்டு வரலாம், அல்லது அவன் 317 போடுறதுக்கு ஆள் இல்லை, இல்லை வேற ஏதாவது முறையில் நீதிமன்றம் அல்லது நடுவரானவர் அந்த வழக்கை ஒத்தி வைக்கப்படுகின்ற போது எவ்வாறு அதை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த நடுவரானவர் அல்லது நீதிபதியானவர் இந்த வழக்கு இன்றைக்கி வந்திருக்குது. இன்னைக்குனா தேதி 12/3/2021. இப்போ அடுத்த தேதி ஒத்தி வைக்கிறார். எந்த தேதி? 5/4/2021 இதை ஒத்தி வைக்கிறார் என்று சொன்னால் எவ்வாறு அந்த நீதிமன்றத்தில் அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், when the case is adjourned to another day, இன்னைக்கு வந்த வழக்கை வேறொரு நாளுக்கு அதை ஒத்தி வைக்கிறார் என்று சொன்னால், அப்படி வைக்கின்ற பொழுது there shall be a written order of adjournment. Shall be தான் written order. அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை எழுத்து வடிவில். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த 5/4 adjourned to 5/4/2021 என்று அவர் அதில் எழுத்துப்பூர்வமாக எழுத வேண்டும், கண்டிப்பாக எழுத வேண்டும். சரி, அடுத்த ஆண்டு மேலும் remand if the accused is in custody. இப்போ ஒருவேளை சிறைச்சாலையில் இருக்கிறான்னு சொன்னா என்ன பண்ணும், அந்த ரிமாண்டுக்கான உத்தரவையும் அவர் எழுத்து வடிவில் அதை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஓகே, சரி சார், இந்த அட்ஜன்மெண்ட் சொல்றீங்க சார், இப்போ அட்ஜன்மெண்ட், இப்போ ரூல் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸில் 99 ரூல் இருக்கு, மற்ற சட்டத்தில் எந்தெந்த செக்ஷன் இருக்குது என்று சொன்னால், இந்த ரிலேட்டட் ப்ரொவிஷனில் சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 பார்த்தீங்கன்னா ஆர்டர் 17 ரூல் 1 இந்த அட்ஜன்மெண்ட் பற்றி தான் சொல்லும். அதே போன்று சிஆர்பிசியில் 309 அட்ஜன்மெண்ட் என்பதை பற்றி தான் சொல்லும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.